0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை. தன் மீதும் ரெட்ஜெயின் நிறுவனம் மீதும் அவதூறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், அதே நேரம் 50 கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று வலியுறுத்தி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக அமைச்சர்கள், முதலமைச்சர் ஸ்டாலினின் குடும்பம் உள்ளிட்டவர்கள் செய்துள்ள ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இதனையடுத்து கடந்த ஏப்ரல் 14 சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவினரின் சொத்து பட்டியலை வெளியிட்டார். அதில் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, சபரீசன் உள்ளிட்ட பலருடைய சொத்து மதிப்புகளை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் சொத்து பட்டியல் எந்த அடிப்படை ஆதாரமும் அற்றவை என்றும் 15 நாளுக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் அண்ணாமலை மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரித்திருந்தார். இதனையடுத்து அவதூறு குற்றச்சாட்டுகளை வைத்ததற்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சமூக ஊடக பக்கங்களிலிருந்து வீடியோக்களை நீக்க வேண்டும் என்றும் 500 கோடி ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி திமுக சார்பில் கடந்த ஏப்ரல் 17 அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் தன் மீது கூறிய அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் 50 கோடி ரூபாய் நஷ்டஈடாக தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி உதயநிதி சார்பில் திமுக MP வில்சன் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் செய்தியாளர்களை சந்தித்து DMK ஃபைல்ஸ் என்ற பெயரில் பேசிய அவதூறுகளுக்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், அதனை தேசிய ஆங்கில நாளிதழ்கள், தமிழ் நாளிதழ்கள், அனைத்து தேசிய மற்றும் உள்ளூர் மொழி சேனல்கள் என்று உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட வேண்டும். உங்கள் சமூக வலைதள பக்கம் மற்றும் என் மண் என் மக்கள் வலைதளத்தில் உள்ள உங்களது வீடியோவை நீக்க வேண்டும். உதயநிதி குறித்த அவதூறான கருத்துக்களை பேசுவதை, ஒளிபரப்புவதை, வெளியிடுவதை, பகிர்வதை நிறுத்த வேண்டும். இந்த அவதூறு பேச்சுகளுக்காக ரூபாய் 50 கோடியை இழப்பீடாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு செலுத்த வேண்டும். மேலும் இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் இதை செய்யாவிட்டால் உங்கள் மீதும் உங்கள் உடைமைகள் மீதும் கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் தொடரப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி 500 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் 50 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் மூலம் உதயநிதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஸ்டாலின் உதயநிதியை தொடர்ந்து தானும் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாக தூத்துக்குடி MP கனிமொழி கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை.